மணிப்பூரில் இந்தியாவின் அடிப்படையே சிதைக்கப்பட்டு பாரத மாதா கொல்லப்பட்டு விட்டதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் ஆவேசமாக உரையாற்றினார். நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் ராகுல் காந்தி இன்று தனது பேச்சை ஜோடோ யாத்திரையுடன் தொடங்கினார். மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் தாம் நேரடியாக சென்று பார்த்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்று ஒருவரிடமும் பேசவில்லை என்றும் சாடினார். பாதிக்கப்பட்ட பெண்களின் அவலங்களை சுட்டிக்காட்டி 2 உதாரணங்களை ராகுல் காந்தி அவையில் முன்வைத்தார். இந்தியாவின் அடிப்படை கொல்லப்பட்டதாகவும் விமர்சித்தார். பிரதமரை பொறுத்தவரை மணிப்பூர் இந்தியாவின் ஒரு அங்கமாக இல்லை என்று விமர்சித்த ராகுல் காந்தி மணிப்பூர் 2 உடைக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். इन्होंने मणिपुर में हिंदुस्तान की हत्या की है, सिर्फ मणिपुर की नहीं, हिंदुस्तान की हत्या की है. इनकी राजनीति ने मणिपुर को नहीं, हिंदुस्तान को मणिपुर में मारा है. तुम्हारे साथ क्या हुआ